ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நியூ டு லைஃப் தமிழ். இன்றைக்கி நம்ம சேனலில் சேற்றுப்புண்ணுக்கான ஹோம் ரெமடிஸ் பற்றி பார்ப்போம். மழைக்காலங்களில் வரக்கூடிய முக்கியமான பிரச்சனைகளில் ஒன்று இந்த சேற்றுப்புண். மழைக்காலங்களில் சாலைகளில் அதிகமான தண்ணீர் தேங்குவதனால அதில் பலவிதமான பாக்டீரியாக்கள் கிருமிகள்லாம் உருவாகும். அந்த தண்ணீரில் நம்ம கால் வச்சு நடக்கும் பொழுது கால் இடுக்குகளில் செல்கிற இந்த கிருமிகள் தான் சேற்றுப்புண்ணை உருவாக்குது. ஆத்லட் ஃபுட் ஃபங்கஸ்னு சொல்லக்கூடிய இந்த சேற்றுப்புண் உண்டானால் கால்களுக்கு சில உபாதைகளை ஏற்படுத்தும். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, சேற்றுப்புண் கால்களை பாதிச்சிருச்சுன்னா நம்மளுக்கு முதல்ல ஏற்படுவது எரிச்சல் உடையக்கூடிய அரிப்பு தான். கால் விரல்கள்லாம் சிவந்து போகிற அளவுக்கு எரிச்சல் உண்டாகும். சில சமயம் இது விரல்களில் வீக்கத்தை கூட ஏற்படுத்தும். அதே போல சேற்றுப்புண் ஏற்பட்டாலே கால்களில் நீர்க்கட்டிகள் உருவாகி உடைவதை பார்க்க முடியும். முக்கியமாக இந்த சேற்றுப்புண் நகங்களை அதிகமாக பாதிக்கும். இந்த கிருமிகள் நகங்களுடைய நிறம் மற்றும் தன்மையை டோட்டலாகவே அஃபெக்ட் பண்ணும். சேற்றுப்புண் உண்டான கால்களை பார்த்தாலே தெரியும், ரொம்பவே ட்ரையாக ரஃப்பாக காணப்படும். ஸோ இது போன்ற அறிகுறிகள்லாம் இருந்தாலே இது சேற்றுப்புண்ணுக்கான அறிகுறிகள் தான். இது போன்ற சேற்றுப்புண்ணெல்லாம் ரொம்ப எளிய முறையில் வீட்டில் இருக்க பொருளை வச்சே குணப்படுத்தலாம். அந்த ஹோம் ரெமடிஸ் என்னென்னங்கிறத வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நியூ டு லைஃப் தமிழை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் அப்படியே கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். முதலாவதாக பார்த்தீங்கன்னா மஞ்சள். மஞ்சளை பொதுவாகவே கிருமி நாசினி ஆன்டி பாக்டீரியல்னு சொல்லுவாங்க. கொடிய புற்றுநோயை கூட குணமாக்கக்கூடிய இந்த மஞ்சள் சேற்றுப்புண்ணை ரொம்ப ஈஸியாகவே குணமாக்கிடும். கலப்படமில்லாத சுத்தமான மஞ்சள் கட்டிகளை எடுத்துக்கோங்க, இல்லைன்னா கலப்படமில்லாத மஞ்சள் தூள் இருந்தாலும் எடுத்துக்கோங்க. இந்த மஞ்சளை தண்ணீர் சேர்க்காம விளக்கு எண்ணெய், அதாவது ஆமணக்கு எண்ணெய்ன்னு சொல்லுவாங்கள, அந்த எண்ணெயை சேர்த்து பேஸ்டாக அரைச்சிக்கோங்க. கலவையை ரொம்ப தண்ணியாக இல்லாமல் கொஞ்சம் கெட்டியாக குழச்சிக்கோங்க. விளக்கெண்ணெயில் பொதுவாகவே அரிப்பு, சொறி சிரங்கு போன்றவற்றை குணப்படுத்தும் தன்மை இருக்குது. எந்தவித புண்ணாக இருந்தாலும் அதை விரைவாக குணப்படுத்தக்கூடிய ஆற்றலும் இதில் இருக்குது. ஸோ விளக்கெண்ணெயும் மஞ்சளும் சேர்ந்த கலவையை சேற்றுப்புண் உண்டான இடத்துல அப்ளை பண்ணிட்டு வந்தோம்னா 3 நாட்களுக்குள்ள உங்களுக்கு சேற்றுப்புண் சரியாயிடும். வேணும்னா இந்த கலவையோட நீங்க வேப்பிலை சாறையோ இல்ல எண்ணெயை கூட சேர்த்துக்கலாம். இதுவும் உங்களுக்கு நல்ல பலன் தரும். நான் சொல்ற ஹோம் ரெமடிஸ அப்ளை பண்றதுக்கு முன்னாடி உங்க கால்களை நீங்க சுத்தப்படுத்தணும். அதுக்கு நீங்க வெதுவெதுப்பான நீர்ல கொஞ்சம் கல்லுப்பும் வினிகரும் சேர்த்துக்கங்க. இந்த நீர்ல நீங்க காலை கொஞ்சம் 10 நிமிடம் ஊற வச்சு காலை நல்லா கிளீன் பண்ணிட்டு நான் சொன்ன ரெமடியை நீங்க அப்ளை பண்ணிட்டு வரணும். அடுத்த ரெமடின்னு பார்த்தீங்கன்னா டீ ட்ரீ ஆயில். தலைமுடி, தோல், நெகம்னு எல்லா வித தேவைக்கும் இந்த டீ ட்ரீ ஆயிலை பயன்படுத்தலாம். முக்கியமாக தொற்றுகளை ஏற்படுத்தக்கூடிய பாக்டீரியா ஃபங்கஸை அழிக்கக்கூடிய ஆற்றலும் இந்த டீ ட்ரீ ஆயிலில் இருக்குது. ஒரு கரண்டி நிறைய டீ ட்ரீ ஆயிலை எடுத்துக்கோங்க. அதோட சம அளவு தேங்காய் எண்ணெயையும் சேர்த்துக்கோங்க. இந்த கலவையை ஒரு நாளைக்கு 2 முறை சேற்றுப்புண் ஏற்பட்ட இடத்துல தடவி மசாஜ் செய்து வந்தீங்கன்னா சேற்றுப்புண் சீக்கிரமாகவே குணமடையும். அடுத்த ரெமெடி பார்த்தீங்கன்னா ரப்பிங் ஆல்கஹால். இதை நிறைய வீட்டில் சானிடைசராக யூஸ் பண்ணுவாங்க. ஆத்லட் ஃபுட் ஃபங்கஸ்னு சொல்லக்கூடிய இந்த சேற்றுப்புண்ணை போக்குவதற்கு இது பெரிதும் உதவியாக இருக்கும். இந்த ரெமெடியை எப்படி யூஸ் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா 70% ரப்பிங் ஆல்கஹாலையும் 30% தண்ணீரையும் ஒன்றா சேர்த்து அந்த கலவையில் காலை நல்லா ஊற வைங்க. இது சேற்றுப்புண் ஏற்படுத்தக்கூடிய கிருமிகளை அழிச்சிடும். அது மட்டும் இல்லாமல் கால்களில் சில பேருக்கு அதிகமான துர்நாற்றங்கள்லாம் வீசக்கூடும். அதை போக்குவதற்கும் இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதே போல அதிக நேரம் ஷூ அணிந்து வேலை பார்க்குற ஆண்களுக்கும் சேற்றுப்புண் வர வாய்ப்பு இருக்கு. அவங்க கால்கள் அதிகமாக வேர்த்து போய் எப்போதுமே ஈரப்பதமாகவே இருப்பதனால தான் இந்த பாதிப்புகள் ஏற்படுது. இந்த பாதிப்புகளை ஏற்படாமல் தவிர்க்கணும்னா ஷூ போடுறதுக்கு முன்னாடி உங்கள் கால்களை நல்லா கழுவின பிறகு மெடிக்கல் ஷாப்பில் கிடைக்கக்கூடிய ஃபங்கல் பவுடரை நீங்கள் கால்களுக்கு அப்ளை பண்ணலாம். இல்லைனா நம்ம வீட்லேயே இருக்கக்கூடிய கார்ன்ஃப்ளவர் மாவு இல்லை டால்கம் பவுடரை கூட நீங்கள் கால்களுக்கு அப்ளை பண்ணலாம். அதன் பிறகு நீங்கள் அணியக்கூடிய ஷூக்களில் ரப்பிங் ஆல்கோஹாலை ஸ்ப்ரே பண்ணிக்கோங்க. இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணி நீங்கள் ஷூ போட்டுக்கிட்டிங்கன்னா கால்களில் ஏற்படுற சேற்றுப்புண் மட்டும் இல்லாமல் வேறு எந்த கிருமி தொற்றுகளும் உண்டாகாமல் பாதுகாக்கலாம். முக்கியமாக நீங்கள் பண்ண வேண்டிய ஒரு விஷயம், சேற்றுப்புண் உண்டானால் அது அதிகமாக சொரியக்கூடாது. இதை ஏன் சொல்கிறேன்னா, நீங்கள் சொரிஞ்சதுக்கப்புறம் அந்த கையை வேறு இடத்துல வைப்பீங்க. அப்படி பண்ணுறதுனால இந்த கிருமிகள் உங்கள் கால்களில் மட்டும் இல்லாமல் உங்கள் உடலில் மற்ற பகுதிகளிலையும் பரவுறதுக்கு சான்ஸ் இருக்குது. நான் சொன்ன ரெமடிஸ்லாம் கரெக்டான முறையில் ஃபாலோ பண்ணாலே சேற்றுப்புண் சீக்கிரமே குணமடையும். ஒருவேளை நீங்கள் தொடர்ந்து ரெமடியை ஃபாலோ பண்ணி எந்த ரிசல்ட்டும் இல்லைன்னா ஃபங்கஸ் ரொம்ப அதிகமாகவே பரவி இருக்கும். ஸோ உங்கள் மருத்துவரை அணுகுவது நல்லது. அதே போல் சர்க்கரை நோய் உள்ளவங்களுக்கு சேற்றுப்புண் உண்டானால் அவங்க எந்த ஹோம் ரெமடிஸையுமே ஃபாலோ பண்ண வேணாம். அவங்க நேரடியாக மருத்துவரை பார்ப்பது நல்லது. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நான் சொன்ன ரெமடிஸ் டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணால் கண்டிப்பாக சேற்றுப்புண் சரியாயிடும். உங்களுக்கு இந்த தகவல் பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நன்றி.